உள்ளது என்பதால் திரை இசையில் வரலாறு படைத்த பாடல் ஒன்று அடுத்து இடம்பெறுகிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தில் நாதஸ்வர இசை மேதை காரக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களது நாதஸ்வர இசையுடன் சேர்ந்து எங்கள் இசையரசி எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய சிங்கார வேலனே தேவா இந்த பாடல் 1962 ஆம் ஆண்டு வெளிவந்த குஞ்சும் சலங்கை திரைப்படத்தில் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களது இசையில் உருவான இந்த பாடலில் காரக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களது நாதஸ்வர இசை சென்னையில் ஒரு கலையகத்திலும் எஸ் ஜானகி அம்மா அவர்களது இசைக்குரல் பம்பாயில் உள்ள ராமன் ஸ்டுடியோ எனும் கலையகத்திலும் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டதாம். கணினி தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் இது ஒரு பெரும் சாதனையாகவே கருதப்பட்டது. காரக்குறிச்சி அவர்கள் மந்திரமாவது நீரு என்ற தேவார பாடல் மெட்டில் நாதஸ்வரம் இசைக்க அந்த மெட்டுக்கு ஏற்ப சிங்கார வேலனே தேவா என்ற வரிகளை இயற்றிய கவிஞர் நமது இலங்கை மண்ணிலும் சிறிது காலம் வாழ்ந்தவர். இலங்கையில் வீரகேசரி பத்திரிகையிலும் பணியாற்றியவர். முதன் முதலாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கெய்ரோவில் விருது வழங்கப்படும் போது சிறந்த கவிஞருக்கான விருது இவருக்கும் வழங்கப்பட்டது. அவர்தான் கூமா பாலசுப்பிரமணியம் அவர்கள். இந்த பாடல் ஆபேரி ராகத்தில் அமைந்துள்ளது. 4 வகை யாழில் ஒன்றான 1000 தந்திகளை உடைய பேரி யாழில் எழுப்பப்பட்ட ராகம்தான் ஆபேரி. அதனால்தான் அதற்கு ஆபேரி என்று பெயர். வட இந்திய இசையில் இந்த ராகத்தை பீம், அதாவது பீம் பிளாஸ் என்று அழைப்பார்கள். 22வது மேளகர்த்தாவான கரகரப்பிரியாவின் சேய் ராகமான இதன் நிறம் பொன் மஞ்சள் நிறம். சந்திய காலத்தில் பாடத்தகுந்த பெண்பால் ராகமான இதன் சுவை சிருங்காரம். 60 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1968ஆம் ஆண்டு வெளிவந்து திரை இசை என்ற எல்லையையும் தாண்டி நிலைத்து நிற்கும் வரலாறு படைத்த இந்த பாடலுக்கு முக்கியமாக 2 வாத்திய கருவிகள் வேண்டும், நாதஸ்வரம் தவில். அந்த 2 வாத்திய கருவிகளையும் இங்கே வாசிப்பதற்கு அந்த கலையில் வல்லவர்களாக திகழும் 2 கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். திரு சம்பத்குமார் பாலசுப்பிரமணியம் அவர்கள் நாதஸ்வரம் இசைக்கின்றார். திருப்பனந்தாளில் நாதஸ்வர வித்வான் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களது இசை வாரிசு இவர். மாமுண்டியா பிள்ளை அவர்களிடம் நாதஸ்வரம் இசைக்கும் கலையை பயின்று அரசு இசைக்கல்லூரியில் இணைந்து வித்யா விஷாரத் பட்டம் பெற்றவர். பாரத் கலாச்சார அகாடமி இவருக்கு யுவகலா பாரத் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 1999 முதல் 2004ஆம் ஆண்டு வரை லண்டன் மகாலட்சுமி ஆலயத்தில் இசை பணியாற்றியவர். 2005ஆம் ஆண்டு முதல் திருமணம் மற்றும் திருவிழா ஆலய விழா சுபகாரியங்களின் போது ஆலய வழிபாட்டின் போதும் நாதஸ்வர இசை மழை பொழியும் பணியினை தொடர்ந்து வருகின்றார் திரு சம்பத்குமார் பாலசுப்பிரமணியம். அவருக்கு இணையாக தவில் இசைக்க வந்திருக்கின்றார் தணிகவேல் அண்ணாமலை அவர்கள். வரலாற்று பெருமைமிகம் தஞ்சை மண் தந்த தாளவாத்திய கலைஞர், புகழ்பெற்ற தாளலய விற்பன்னர், வடபத்ரமங்கலம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை, திருவாரூர் சின்னப்பா பிள்ளை ஆகியோரிடம் தவில் வாசிக்கும் கலையை முறையாக பயின்று தந்தை திருவாடுதுறை டிஏ அண்ணாமலை அவர்களுடன் இணைந்து பல மேடைகளில் தவில் இசைத்து தேர்ச்சி பெற்றவர். அரசு இசைக்கல்லூரியில் பயின்று வித்யா விஷாரத் பட்டமும் பெற்றவர். சர்வதேச நாடுகளில் பல மேடைகள் கண்டவர். அங்கீகாரம் பெற்ற லண்டன் மகாலட்சுமி ஆலயத்தில்
நீண்ட காலம் தன்னுடைய தொண்டினை செய்து வந்தவர். அதன் பின்னர் ஆலய வைபவங்கள், திருமணம் போன்ற நிகழ்வுகளின் போது தனது தாளவாத்திய பங்களிப்பினை நல்கி வருகின்றார் தணிகவேல் அண்ணாமலை அவர்கள். இதோ வரலாறு படைத்த சிங்கார வேலனைய தேவா, நமது இசைச்செல்வி சுபாங்கி சுதாகரனின் குரல் இசையாக இந்த மேடையில் ஒலிக்கிறது. The next song is popular semi-classical song Singaara Velane Deva in Aveli Ragam, set to Adi Thalam and composed by M.S.M. Subbaiah Naidu. The song is dedicated to Lord Murugan to seek his blessings.